பிரான்சினுடைய பிரசிடெண்ட் மேக்ரோன் அவர்களும் ஜெர்மனுடைய சான்சலர் ஓலஃப் ஸ்கோல்ஸ் அவர்களும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, புட்டின் அவர்கள்ட்ட, எப்பா இந்த அசோஸ்டால் ஸ்டீல் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் இருந்துச்சுல, அங்கேருந்து நிறைய பேரை நீங்கள் போர் கைதிகளாக கைது பண்ணிங்கள, அவங்களெல்லாம் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி விடுதலை பண்ணுறதுக்கு இப்போ ரஷ்யா வைக்கக்கூடிய பலவிதமான அந்த கொள்கைகள் கோட்பாடுகள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. நாங்கள் இத்தனை கைதிகளை ரிலீஸ் பண்ணணும்னா எங்களுக்கு தேவையான அதிகாரிகளை, அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் ஒலிகாக்ஸ் அவங்களெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் அதற்கு பக்க பலமாக அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. இப்போ இந்த இரண்டு கோரிக்கையில் எது நிறைவேற்றப்பட போகிறது, எத்தனை போர்க்கைதிகள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஸ்வாப் செய்யப்பட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிற்கும்போது தான் மாரிபோல் சிட்டிக்குள்ளே ரஷ்யாவினுடைய கப்பல் வருது. அந்த ரஷ்யாவினுடைய கப்பல் எதுக்கு அங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டீல் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டீல் பிளான்ட்டில் நிறைய ஸ்டீல்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் உக்ரைன்லேருந்து ரஷ்யாவுக்கு. ஸோ ரஷ்யா இப்படி ஒரு மூவ் செய்வாங்கன்னு சொல்லி உக்ரைன் கொஞ்சமும் எதிர்பார்க்கலை. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் எல்லாருமே என்ன சொல்லிகிட்ருக்காங்க, கொஞ்சமாக இதற்கு எதிர்ப்புகளை சொல்லிகிட்ருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான ஃபயர் அப்டேட் தமிழ் பட்சத்தில் தானே வரும். இனி ஃபயர் அப்டேட்ஸ் தமிழ் வி யூகத்திலையும் வரப்போகிறது. சொல்லப்போனால் முக்கியமான அப்டேட் மட்டும்தான் இனி தமிழ் பட்சத்தில், மீதம் இருக்கும் அந்த ஃபயர் அப்டேட் டெய்லி அப்டேட் எல்லாமே வியூகத்தில் தான் வரப்போகுது. பார்த்துடலாமா? லித்தியானியாவில் நிறைய நபர்கள் சேர்ந்து என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா, ஃபண்ட் ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லித்தியானியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் இந்த ஃபண்ட் ரைசிங்க்கு அவங்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஃபண்ட் ரைசிங் அப்படிங்கிறது சாதாரண விஷயத்துக்கு கிடையாது. உக்ரைனுக்கு மிகப்பெரிய ட்ரோன்ஸ், சக்தி வாய்ந்த ட்ரோன்ஸ் எல்லாமே கொடுப்பதற்கு தான். இதிலேருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வாங்கி நாங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி லித்தியானியாவை சார்ந்த பல நபர்களும் கூறி வருகிறார்கள். ஸோ ஒரு நாட்டுக்கு ஆதரவாக இன்னொரு நாட்டு மக்கள் அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம், ஆனால் ஆயுத உதவிகளை செய்யப்போகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப விசித்திரமான ஒரு உண்மையாக மாறி வருகிறது. ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் வேணும், நாங்கள் அதை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு உதவ வேண்டிய உதவும் அப்படின்னு சொன்ன நாடுகள், எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த நாடுகள் லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, 70 கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து எங்களை தாக்குவதற்கு ஏவுகணைகள் வருது. அது எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு எங்களால் சரியாக சொல்ல முடியலை. இப்படி இருக்கிற இந்த போர்க்களத்தில் நாங்கள் எப்படி ஜெயிக்கிறது, இல்லை நாங்கள் எப்படி எங்களை டிஃபெண்ட் பண்ணுறது? ஸோ அதுக்காக எங்களுக்கு லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது ஆன்டிசிப் மிசைலாக இருக்கலாம், ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸாக இருக்கலாம், இப்படி எல்லாமே லாங் ரேஞ்ச் தான் வேணும், ஷார்ட் ரேஞ்ச் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஜெலன்ஸ்கி அவர்கள் வைத்திருப்பதால் சீக்கிரமாக இந்த வரக்கூடிய வாரங்களில் நிறைய ஆயுதங்கள் பல நாடுகளும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆயுதங்களில் இந்த லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக செவரோடோனஸ்க் அப்படிங்கிற அந்த பகுதி தான். அந்த பகுதியில் இப்போ முழுவதுமாக அது ஒரு போர்க்களமாக மாறி நிற்கிறது. செவரோடோனஸ்க் அப்படிங்கிறது தான் மாரிபோலுக்கு அடுத்தபடியாக பேசப்படக்கூடிய, பேசப்படும் ஒரு நகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் பட்சத்தில் பார்த்தோம். அதே மாதிரி இந்த செவரோடோனஸ்க் அப்படிங்கிற இந்த பகுதி பரவலாக பேசப்பட்டு வருகிறது. உக்ரைனுடைய அத்லெட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 பேராவது கொல்லப்பட்டிருப்பாங்க இந்த யுத்தத்தில், 20-50 நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனை நபர்களும் உயிரிழந்தார்கள், அவங்க நாட்டுக்காக அவங்களுடைய உயிரை தியாகம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய இராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த அத்லெட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராடுங்க, ரஷ்யாவுக்கு எதிராக போராடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆயுதம் தரோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருந்தார்கள் அல்லவா. ஸோ அப்போதே நாங்கள் ஆயுதத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நாட்டுக்காக ஆயுதம் ஏந்தி அவங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்று ஜெலன்ஸ்கி அரசாங்கம், அதாவது உக்ரைனுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் நாங்கள் இன்னும் கொஞ்சம் குட் நியூஸ் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். பொதுவாக இந்த குட் நியூஸ்னால் என்ன, போர் நிறுத்தம், போர் நிறுத்தத்துக்கான அந்த அறிகுறிகள், இதை தான் குட் நியூஸ்னு சொல்லுவாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் குட் நியூஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, எங்களுக்கு இன்னும் ஆயுதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த குட் நியூஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு தலைவர், ஆயுதம் மட்டுமே வேணும், மக்கள் செத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்கே போரிடுவது அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்காகவா, இல்லை ஒரு நாட்டுக்கு எதிராக பல மேற்குலக நாடுகளினுடைய ஒரு கொள்கைக்காகவா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய கருத்துப்படி நல்லா பகுத்தாய்வு செய்யலாம். ஜப்பான் 1.7 மில்லியன் அமெரிக்க டாலர் நான் உக்ரைனுக்கு உதவுகிறேன், உக்ரைனுக்கு நிறைய உதவிகள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்ய முடியாமல் இருக்குது, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான உதவிகளை நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்று ஜப்பான் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அதே மாதிரி உக்ரைனில் பல கிராமங்களும் பல இடங்களும் ஃப்ளட்டு பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பொதுவாக மழை பெய்யவில்லை அப்படின்னா பெருவெள்ளம் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். ரஷ்யாவினுடைய இராணுவம் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே இல்லாட்டி அவங்களுடைய கிராமத்துக்குள்ளே புகுந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய டேம்ஸ் எல்லாமே உடைக்கப்பட்டது. எல்லா டேம்ஸையுமே உடைத்து ரஷ்யாவினுடைய இராணுவம் வருவதை கொஞ்சம் நாட்களுக்கு தள்ளி வைப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களே இந்த மாதிரி அணைகள் எல்லாமே உடைத்தார்கள். ஸோ அப்படி உடைக்கப்பட்ட அணைகளிலிருந்து வரக்கூடிய நீராக இருக்கட்டும், இல்லை கொஞ்சோண்டு மழை பெய்தாலும், இந்த டேம் அப்படிங்கிறது அந்த மழை வெள்ளத்தை எல்லாமே சேகரித்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் இருப்பதால் டேமில் நிற்க முடியாத வெள்ளங்கள் எல்லாமே இப்போ ஊருக்குள்ளே புகுந்து வருகிறது. ஸோ நிறைய ஏரியாக்களில் ஃப்ளட் அப்படிங்கிறது வந்து நிற்கிறது, பயிர்கள் எல்லாமே நாசமாகிறது அப்படிங்கிற புது செய்தியும் வந்திருக்கிறது. ஸோ ஒரு யுத்த காலத்தில் டேம் அப்படிங்கிறது முக்கியம், அதை உடைத்து விடுவதும் முக்கியம். அதன் பிறகு சீக்கிரமாக அந்த யுத்தம் முடிந்தது என்றால் மறுபடியும் அந்த டேமெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஆனால் இப்போதும் இந்த யுத்தம் தொடர்வதால் இன்னும் எத்தனை நாட்களுக்கு அந்த ஊரில் வெள்ளம் இருக்கப் போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியலை. நிறைய மக்கள் இதனால் பாதிப்படைந்திருக்கிறார்கள். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இப்போ வேறொரு அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காருன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்துருக்காங்கன்னா, கர்சன் அப்படிங்கிற பகுதியிலிருந்து உக்ரைனியர்கள் வெளியேறுவதற்கு ரஷ்யா தடை விதிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கர்சன் அப்படிங்கிற பகுதியில் கொஞ்சம் இப்போ ரஷ்யாவினுடைய கை ஓங்கி நிற்கிறது. சொல்லப்போனால் தாக்குதல், எதிரெதிர் தாக்குதல் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அந்த பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றுவது அப்படிங்கிறது இப்போ உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, முட்டுக்கட்டை போட்டு ரஷ்யா தடுத்துட்ருக்காங்க, ஆனால் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற அதே உக்ரைன், நாங்கள் மறுபடியும் ஒஃபென்சிவாக கர்சனை வந்து பிடித்தெடுப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ டோட்டலாக யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்தில் யாரை வெளியேற்ற வேண்டும், யாரை வெளியேற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த நிர்பந்தம் எல்லாமே ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்ல ரஷ்யா கேட்க வேண்டும், இல்லை ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகள் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது இங்கே போர்க்கொள்கையாக மாற்றப்பட்டு வருகிறது. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஐரோப்பிய கவுன்சில் இருக்கு பார்த்தீங்களா, யூரோப்பியன் கவுன்சில் சொல்லுவாங்க, அதில் 30-31 அவங்களுடைய பாராளுமன்றத்தில் உரையாற்றப் போகிறார். ஸோ இந்த உரை அப்படிங்கிறது மறுபடியும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் பிளஸ் ஐரோப்பிய கவுன்சிலில் மிக முக்கியமான ஒரு அந்தஸ்தை தேடி தரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதே யூரோப்பியன் கவுன்சில் இருந்து தான் ரஷ்யா அப்படிங்கிற நாடு வெளியேற்றப்பட்டது, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ ரஷ்யா வெளியேற்றப்பட்டு இப்போது உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது உக்ரைன் அப்படிங்கிற நாடு. இந்த ஒரு பாராளுமன்றத்தில் இவர் பேச போகிறார் அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு தான். ஈஸ்ட் சைட் ஆஃப் உக்ரைனில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் ரஷ்யாவினுடைய தாக்குதல் எல்லாமே இப்போ ஈஸ்ட் சைடு மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய பல ஏரியாக்களும் இப்போது அவங்க பிடிச்சிட்டாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருக்காங்க, செர்வடோனஸ்கா இருக்கட்டும், இல்லை லிசிசங்கா இருக்கட்டும், பாக்முத்தா இருக்கட்டும், போப்பசனாவா இருக்கட்டும், இந்த இடங்கள் எல்லாமே இப்போது யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டே இருக்குது, ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டே இருக்குது. இதனால் ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு அங்கே அமைகிறது. அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்சிவ் பொசிஷனும் ரொம்ப கஷ்டமான டிஃபென்சிவ் பொசிஷனாக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக நமக்கான தோல்வி அங்கே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் உக்ரைன் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டு வருகிறது. உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா கூட ஏதாவது அமைதி பேச்சுவார்த்தை நாங்கள் ஈடுபடுகிறோம் அப்படின்னா அது ஒரு சல்லி காசுக்கு செல்லுபடியாக இருக்காது, அது ரஷ்யாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பேச்சுவார்த்தை அதன்படியாக ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆல்ரெடி நிறைய நாடுகள் இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ப்ரொமோட் பண்ணி பார்த்தாங்க. இத்தாலி கூட இதான்ப்பா போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி இரண்டு பேருக்குமே ஒரு நகல் கொடுத்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை இரண்டு நாடுகளும் வாசித்து பார்த்தார்கள். ஆனால் அதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறது இன்னும் இரண்டு நாடுகளும் கூறாமல் இருக்கிறார்கள். இப்படி பல நாடுகள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தோல்வியில் வந்து முடிகிறது. கர்சன் அப்படிங்கிற பகுதியில் இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ இப்போ ரஷ்யாவின் சார்பாக பல அரசு அதிகாரிகளும் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கர்சனை ரஷ்யாவினுடைய ஃபெடரேஷனுக்கு கீழே கொண்டு வருவதற்கான அந்த சட்டம் இல்லாட்டி அந்த வாக்கெடுப்பு அப்படிங்கிறது உடனே நடத்தப்படாது. கர்சன் பகுதியில் இப்போ நிறைய தாக்குதல் நடந்துட்டுருக்கு. அந்த தாக்குதல் எல்லாமே முடிந்த பிறகும் அதே மாதிரி ஒடிசாவாக இருக்கட்டும் இல்லாட்டி மைக்ரோவாக இருக்கட்டும், இந்த இடத்தினுடைய அந்த தாக்குதல் எல்லாமே முடிந்த பிறகு தான் ரஷ்யன் ஃபெடரேஷனுக்குள்ளே எந்தெந்த நகரம் வரும் அப்படிங்கிறத நாங்கள் தீர்மானிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ யுத்தம் முடிந்து அங்கே நார்மலாக இப்போ வந்து மேரிபோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது முழுவதுமாக யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு, முழுவதுமாக ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, இனி அங்கே ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படலாம். ஆனால் கர்சன், ஒடிசா, மைக்ரோவ் அப்படிங்கிற அந்த இடத்துல எல்லாமே தாக்குதல் இன்னும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. 80% ரஷ்யாவினுடைய கையிலும் 20% உக்ரைனுடைய கையிலுமாக இந்தந்த இடங்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவில் இந்த யுத்தத்துக்கு ரொம்ப ஆட்கள் தேவைப்படுவாங்க, வரும் காலத்தில் இதைவிட கூடுதலான யுத்தம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய அப்பர் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதுல மாற்றம் வருத்தியிருக்கிறார்கள். இதே மாதிரி அவங்களுடைய இராணுவத்தில் பல சட்டங்களும் பல திட்டங்களும் வகுக்கப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியிடப்பட்டு வருகிறது. ஸோ ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியுது இந்த யுத்தம் இதோடி நிற்காது அப்படின்னு சொல்லி. அடுத்ததான் மோல்டோவா இருக்கலாம்,
இல்லாட்டினா பால்டிக் ஸ்டேட்ஸாக இருக்கலாம். இப்படி பல வியூகங்களின் அடிப்படையில் ரஷ்யாவும் அவங்களுடைய காய்களை நகர்த்தி வருகிறார்கள். எந்த வியூகமாக இருந்தாலும் சரி, அது இனிமே தமிழ் வியூகத்தில் பார்க்கலாம், அப்டேட்டாக பார்க்கலாம், தினசரி பார்க்கலாம். சொல்லப்போனால் நிறைய காணொலிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது கூடவே இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் செய்திகளும் தமிழ் வியூகத்தில் வரும். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு புதுசாக இருந்தது என்றால், இல்லாட்டி ஃபயர் அப்டேட் பார்க்குற நபர்களுக்கு புதிதாக இருக்கிறது என்றால், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, லேட்டஸ்ட் செய்திகள், போர் சம்பந்தமான செய்திகள், ஆயுதங்கள், டிஃபென்ஸ் சயின்ஸ், இதை பற்றியான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த ஒரு சேனலில் தான் பகிரப்பட போகிறது. நீங்கள் என்ன செய்யுங்க, நண்பர்களுக்கு கொஞ்சமாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு சேனலுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வி யூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.